ஏன்னா வந்து இங்க வந்து தத்துவம்னு சொல்லப்படுற உண்மையை எடுத்து அப்படியே உலகத்துக்கு கொடுக்கணும். அவதார நோக்கம் என்ன, இந்த மாதிரி எல்லாம் வரப்போறது 2020ல் இந்த மாதிரி எல்லாம் வரப்போறது, ஜனவரி மாதத்துல இருந்து மக்கள் இப்படி எல்லாம் அவதிப்பட போறாங்கன்னு முக்கியமான எது தெரிந்தால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் எல்லாவனவும் தெரிந்து கொள்ளப்பட்டதாக ஆகின்றதோ. ஏன்னா அதற்குள் ஆன்ம ஞானத்திற்குள் ஒரு மருத்துவம் அடக்கம், ஒரு ராக்கெட் சயின்ஸ் அடக்கம். மருத்துவத்துறையிலேயே ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்கு. கண்ணுன்னு எடுத்துனீங்கன்னா அதுக்கு ஒரு 50 வியாதி இருக்கும், 50-100 வியாதி இருக்கும். அந்த துறையில ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. கிட்னின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 50 இருக்கும். ஸ்கின்னு எடுத்துனீங்கன்னா அதுல ஒரு 50 இருக்கும். அப்புறம் பிரெயின் எடுத்துனீங்கன்னா அப்படி இருக்கும். அப்புறம் செல்லுன்னு எடுத்துனீங்கன்னா அப்படி இருக்கும். ஹார்ட்னு எடுத்துனீங்கன்னா அதுல ஸ்பெஷலிஸ்ட். ஒரே ஒரு மருத்துவம்ன்ற ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான துறைகள் இருந்தும் அது பூர்த்தி ஆகாமல் இருக்கும். என்ன ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் தன்மை என்ன, அது அடிப்படையில் அதை கற்றுக்கொள்பவன் அவனே ஒரு பொய்யனாக இருப்பதால், பொய்யன்னா எந்த விதமான பொய்யன், அவன் அறியாமை கலப்பினால் தன்னையே அறியாமல், தான் யார் என்பதை அறியாமல், தன்னுடைய மூலம் என்ன என்பதை அறியாமல், தான் பெரிய பேரறிவு பொருள் என்பதை அறியாமல், ஆன்ம ஞானம் இல்லாமல், ஜீவனை பற்றி ஜீவன் வந்து ஒரு ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கின்றது, நான் என்னும் ஒரு வலையில் சிக்கி கொண்டிருக்கின்றது, நான் என்னுடைய அப்படின்ற வலையில் சிக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு தெரியாமையே வந்ததுனாலேயே அவன் உற்பத்தி ஆகும் விதமே, ஒரு நான் உற்பத்தி ஆகும் விதம் என்ன, ஒரு உணர்ச்சி. ஒரு உணர்ச்சி வந்து ஒரு உணர்ச்சியில அந்த நான் இருந்ததுனாலே அது அறியாமையில இருக்குன்னு அர்த்தம். குழந்தை வந்து ங்கன்னு வீட்டுல ஏதோ முக்கியமான வேலை இருக்கும்போது அது ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுதுன்னா அது என்னென்னவோ பயங்களை வச்சுக்கிட்டு அழுகிறதுன்னு அர்த்தம். பெரியவங்களுக்கு நல்லா தெரியும் அதனோட விஷயம் ஒண்ணுமே இல்லை, சரி நீ லீவ் போட்டுடுறி, நீ ஸ்கூல் போக வேண்டாமா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க அவ்வளோ பிஸியா இருக்காங்க. ஆனா அதனுடைய பதப்பதைப்பு அதுக்கு தான் முக்கியம். அதே போல இவங்க ஏதோ பிஸியா இருக்காங்க பாருங்க, இதுல இவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முக்கியத்துவம் இதுதான், ஏதோ ஒரு வேலையில, ஏதோ ஒரு பிரசன்டேஷன்ல தங்களை தாங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு வளர்ந்தவர்களா இருக்கட்டும், குழந்தையுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், இந்த சமுதாயத்தை ஆளுபவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியே தனக்குள் தன்னுடைய அனுபவமாக பதிந்து தன்னுடைய இன்றைய நாளில் இந்த க்ஷணத்தில் தன்னுடைய அந்த உணர்ச்சியினால் நான் வந்து அறிவு அறியாமைகளுக்கு ஒரு சேர ஆட்பட்டு உலகத்தில் இது கிடைக்குமா, இது நடக்குமா, இது முடிஞ்சிருமா, இது நல்லதா இது கெட்டதா, நான் உயிர் பழைப்பேனா, எல்லாத்துக்கும் கேள்வி. எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நான் இருக்கும் இடமே பயம். ஏனென்றால் நான் என்ற மெய்ஞானம் வந்து இங்கு வந்து பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டியது எங்குமே இல்லை, எங்குமே கிடையாது, எப்படியும் கிடையாது. இதற்கு குருவே கிடையாது. இருக்கிற குருவெல்லாம் என்ன போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, புஸ்தகம் புஸ்தகமா அப்படியே படிச்சு ஒப்பிப்பாங்க. அவங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க, உணர்ந்திருக்கவே மாட்டாங்க உண்மையான நான். உண்மையான நான்ன்றத நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பெரிய பேரிருப்பு அம்சம், பேரறிவு அம்சம், பேருணர்வு அம்சம். இம்மூன்றினுடைய நிழல்மயமாக, இம்மூன்றுக்கும் அந்நியமில்லாத மனம் என்ற ஒரு பொது பிரபஞ்ச மனத்தின் சக்தியாக பிரபஞ்சம் வந்து ஆன்மாவுக்குள்ளே, அதுக்கு அந்நியமில்லாத சக்திக்குள்ளே பிரபஞ்சமும் தோன்றி பிரபஞ்சமும் இருந்து தோன்றி இருந்து மறைகின்றது, தோன்றி இருந்து மறைகின்றது. நம்ம விழிப்பு நிலைக்கு வந்து வாழ்ந்து திருப்பி தூக்கத்துக்கு மறைகின்றோம், திருப்பி தூக்கத்திலிருந்து விழிக்கின்றோம், திருப்பி இறப்புன்றது இன்னொரு தூக்கம். இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்று ஒன்றும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே,
இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது இங்கு? உண்மையில் கடவுள் என்பவர் யார்? அனைத்து நூடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்த பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள் பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.